அண்ணாமலை மனிதராகவே நான் கருதவில்லை. காரணம் என்ன, நாங்கள் இப்போ பல திருவண்ணாமலை அண்ணாமலையை இப்போ அண்ணாமலையரை பார்த்தோம். அதே மாரிதாஸ் மீது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. பிஜேபிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்றைக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சிகள்லாம் வந்து போன கவர்மெண்ட் இருக்கிற போது எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்படாதது போன ஆட்சியின் போது. எல் முருகன் அவர்கள் முரசொலி பத்திரிகையினுடைய மூலப்பத்திரத்தை ஸ்டாலினால் காட்ட முடியுமா என்று கேட்டார். அவருடைய அதிகாரங்களை மீறி அவர் பேசுகிறார் என்று வகையிலே சேர்மனே ஓப்பனாக சொன்னார். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதி நீங்களாக மற்ற அனைத்து தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் கலைஞருடைய மறைவுக்கு பின்னால் இந்த மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் பெற்றதை பார்த்து தாங்கி கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலின் காரணமாக சில பேர் அவதூறாக பேசவும் அறிக்கை விடவும் ஆரம்பித்தார்கள். அவர்களிலே ஒருவர் தான் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் 28/12/2020 அன்று வேலூரிலே அவருடைய புதிய கல்வி திட்டத்தை அதற்கான பிரச்சாரத்தை துவக்கிவிட்டு அந்த கூட்டத்தினுடைய இறுதியில் பேசுகிற போது மிக கேவலமாக அருவறுக்கத்தக்க வகையில் முரசொலிக்கு அவப்பெயர் எடுத்துக்கிட்ட வகையில் அவர் பேசினார். அதாவது என்ன பேசினார்னா, முரசொலி பத்திரிகையினுடைய மூலப்பத்திரத்தை ஸ்டாலினால் காட்ட முடியுமா என்று கேட்டார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது என்றால், அவர் அந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து இதே சென்னையிலே சாஸ்திரி பவனிலே நானே ஆஜராகி முரசொலி கட்டடத்தினுடைய மூலப்பத்திரம் உள்ளிட்ட அத்தனை பத்திரங்களையும் அவருக்கு காட்டி அவர் பரிசீலனைப்படுத்தி பார்த்துவிட்டு அவரே அதிலிருந்து, அது மட்டுமல்ல அவர் ஒருதலைபட்சமாக இன்றைக்கி நடந்து கொண்டார். இந்த சீட்டில் உட்கார்ற போதே பிஜேபி மாதிரி நடந்துக்கிட்டார். அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் துணைத் தலைவர் தான், இவர் விசாரிக்கக்கூடாது என்று ரிட் மனுவை போட்டோம். தலைவர்களிடத்தில் டெல்லியில் போய் நானும் வில்சன் அவர்களும் புகார் கொடுத்தோம். உடனடியாக அந்த ஆணையத்துடைய தலைவருக்கே கோபம் வந்துவிட்டது. இதையெல்லாம் எக்ஸீடிங் இஸ் லிமிட்ஸ், அவருடைய அதிகாரங்களை மீறி அவர் பேசுகிறார் என்று வகையிலே சேர்மனே ஓப்பனாக சொன்னார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தவர் தான் எல் முருகன். அவருக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் முரசொலி மீறி சேற்றை வாரி பூசினார். முரசொலி பத்திரத்துக்குரிய அனைத்து டாக்குமெண்ட்டும் கோர்ட்டில் நாங்கள் இப்போ ஏற்கனவே அவர் எம்பியாக இல்லாதனால அவர் மேலே மான நஷ்ட அவதூறு வழக்கை எழும்பூர் நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்தேன். முரசொலி அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் முறையில் நான் தாக்கல் செய்தேன். அதை ஏற்றுக்கொண்டு விசாரணை ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் எம்பி ஆகிவிட்டார். எம்பி ஆன காரணத்தினால் எம்பி எம்எல்ஏக்கள் நீதிமன்றத்தில் இதை விசாரிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிற காரணத்தினாலே இன்று அது மாற்றலாகி இங்கே வந்திருக்கிறது. இதை நீதிமன்றத்திலேருந்து எனக்கு சம்மன் அனுப்பி அந்த புகார் மனுவை பிரமாண வாக்கு மூலம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்து அடைச்சியில் சொல்லியிருக்கிறோம். 11 டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்திருக்கிறோம். மூலப்பத்திரத்து ஏற்கனவே அவருடைய ஆணையத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது, நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது. அதே ஆவணங்கள் மூலப்பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிறோம். ஆகவே அவர் வருகிற போது அக்யூஸ்டாக இந்த கோர்ட்டில் வந்து ஆஜராகும். ஆர்டர்ஸில் ஒன்று அவருக்கு சம்மன் போய் அவர் அக்யூஸ்டாக வந்து இங்கே ஆஜராவார். அவர் வந்த பிறகு கேஸ் நடக்கும். கேஸ் நடந்த பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு. சார், சார், கடந்த ஆட்சியிலும் சரி இப்போ ஆட்சியிலும் சாமானிய மக்கள் தான் கைது செய்யப்படுறாங்க. தமிழக பிஜேபி தலைவர்கள் அரசுக்கோ அரசு சார்ந்தவர்களோ ஒரு ஒரு கருத்து தெரிவிக்கும் போது நீதிபதியே தலையிட்டு இவர் மேலே ஏன் கைது செய்யலைன்னும் போது ரெண்டு அரசும் கைது செய்யாமல் இருக்குது. குறிப்பாக எச் ராஜா அதே போல் சுப்பிரமணிய சுவாமி ஏன் இந்த அரசு பயப்படுதா பிஜேபி தலைவர்கள்?
பிஜேபிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்றைக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சிகள்லாம் வந்து போன கவர்மெண்ட் இருக்கிற போது எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்படாதது போன ஆட்சியும் போது. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் இந்த டெஃபமேஷன் கேசஸை வந்து எல்லாமே அரசியல் தலைவர் மீது போட்டதெல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டார். எல்லா வழக்குமே போடணுன்றதில்லை. பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பீதியை உருவாக்கி நாட்டுக்கு எதிராக அதாவது வந்து ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேச்சு அமைந்திருந்தால்தான் அந்த மாதிரி வழக்குகள் தான் போடுறாங்க தவிர எந்த வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருடைய வழக்கையும் வாபஸ் பாஜக அதே மாரிதாஸ் மீது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. அது வந்து எப்படிப்பட்ட விமர்சனம் எல்லாருமே, அதாவது எஃப்ஐஆர் போட்டு 3 நாள் ஆகல, நீதிமன்றத்தோட தீர்ப்பை பற்றி தவறான கருத்து தான் சொல்லக்கூடாது. ஆனால் விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்கும் அந்த அடிப்படையிலே நான் சொல்கிறேன், எஃப்ஐஆர் போட்ட 3 நாளில் எப்படி ஒரு நீதிமன்றத்தில் வாய்ஸ் அளிக்கிறார்கள் என்பது எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது. எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு அது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு ஒரு உரிய டைம் கொடுக்கணும். 3 நாள் தான் ஆகுது எஃப்ஐஆர் போட்டு, அந்த 3 நாள் எஃப்ஐஆரையே அதை குவாஷ் பண்ணுறார்கள் சொன்னால் அது வந்து விமர்சனத்துக்குரியதாக ஆகிவிடக்கூடாது. அதனால் வந்து எந்த வழக்காக இருந்தாலும் சில சட்டத்திட்டங்களை மர்டர் கேஸில் கூட 90 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் போடலைன்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்காக விடலான்னு இருக்கு. அதே மாதிரி 7 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் செய்திருந்தால் 60 நாள் வரை அவர்களை ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் 60 நாள். ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்காக நீதித்துறை சில நேரங்கள் ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் அப்படி இருக்கிற 3 நாளில் வந்து விடுறாருன்னா லெட்டஸ்டி சார். பாஜக மாநில தலைவர்களாக இருக்கிற முருகனை தொடர்ந்து அண்ணாமலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அரசு மீது தெரிவிச்சிருக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஒரு மனிதராகவே நான் கருதவில்லை. காரணம் என்ன, நாங்கள் பல திருவண்ணாமலை அண்ணாமலையை அண்ணாமலையரை பார்த்தோம். இவர் வந்து போலீஸ்லேருந்து இஸ் எ ஊஸ்டட் போலீஸ் மேன். அதுக்கு என்ன ஆன்சர்? டிஜிபியாக இருக்க சைலேந்திர பாபு கூட விமர்சனம் பண்ணி பேசுகிறார். அதுலேருந்தே தெரியுது ஹி வாஸ் நாட் அ டிசிப்ளின் போலீஸ் ஆஃபீஸர். ஹி வாஸ் நாட் அ டிசிப்ளின் ஆஃபீஸர். ஹி வாஸ் நாட் டிஜிபி ஆர் ஏடிஜிபி. ஹவு கேன் யூ அக்யூஸ் அ டிஜிபி ஹி வாஸ் ஒன்லி அன் எஸ்பி. ஸோ அவங்க வந்து இதை வந்து ஒரு போலீஸிலே ஒரு மாதிரியான ஆளாக இருந்து தான் தெரிஞ்சுட்டாங்க.